ஒரு விசை வலதுகரத்தை உயர்த்தி கேரளாவில் இந்த வயநாடு பகுதியில் கடந்த நாட்கள் உண்டான ஒரு பேரழிவு, அதை எப்படி ஒரு ஒரு சகோதரருடைய பேட்டியை நேற்று பார்த்தேன், அவர் சொல்ற என் கண்ணு முன்னாடி எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் மண்ணுக்குள்ள போனாங்க அப்படின்னார். ஆமேன். எத்தனை பேர் உறவுகளை இழந்து உடைமைகளை இழந்து டோட்டலாக இன்னும் அதனுடைய சரியான ரிப்போர்ட் வரல, ஆனால் எண்ணிக்கைகள் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. நம்ம அண்டை மாநிலம், இங்கேருந்து நம்ம டிராவல் பண்ணால் சில மணிக்கூரில் அங்கே போயிடலாம், அப்படிப்பட்ட ஊரில். ஆமேன். அந்த முந்தின இரவு நினச்சிருப்பாங்களா? ஆமே, நம்ம எல்லாரும் அழிய போகிறோம், இந்த ஏரியாவே மரண ஓலம் கேட்க போகுதுன்னு. திடீரென்று கர்த்தர் கிருபையாய் காக்கணும். ஆமேன். அங்கே அந்த இடத்துல எல்லாருடைய வாழ்வாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பணும். கைகளை உயர்த்தி ஏசப்பா ஏசப்பா உங்கள் இரக்கத்துக்காக கெஞ்சிரும், உங்கள் இரக்கத்துக்காக கெஞ்சிரும்பா, நீங்கள் இறங்கணும்பா, நீங்கள் இறங்கணும்பா, கிருபையா இறங்குங்கப்பா, கிருபையா இறங்குங்கப்பா. ஆண்டவரே, அப்பா உறவுகளை உடைமைகளை எல்லாம் இழந்து தவிச்சு நிற்கிற உள்ளங்களுக்காக இந்த நேரத்தில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, நினைத்தருளுவீராக அவர்கள் வாழ்வாதாரத்தை. என் ஆண்டவரே, சீர்படுத்துங்க, திரும்ப கட்டி எழுப்புங்க. ஆண்டவரே, இன்னும் பாதிப்புக்குள்ளான நபர்கள் இருப்பாங்க, நான் உங்களை ஜீவனோடு மீட்டுடுங்கப்பா, ஜீவனோடு மீட்க வைங்கப்பா. தகப்பன் இறக்கம் செய்வீராக. அந்த மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம், அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, வாழ்வாதார இயல்பு நிலைக்கு திரும்பும்படிக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் நடப்பிப்பீராக, ஒரு அற்புதத்தை தேவன் நடப்பிப்பீராக. உம்மால் மட்டுமே செய்யக்கூடும் ஆண்டவர். அப்ப அரசாங்கங்களும் துரிதமான நடவடிக்கைகளை எந்த அரசியல் சாயம் பூசாமல் உண்மையாய் செயல்பட கர்த்தாவே அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து கர்த்தர் நடப்பிக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேசம், எல்லைகள், அண்டை மாநிலங்கள், ஆமென். ஒரு வார்த்தை நம்முடைய பர்சனல் பிரேயர்ல சொல்லி அப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிடணும். ஆமே, நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளது. நமக்கு தெரியாது, நம்ம வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது வந்து ஆகாரத்தை தண்ணீரில் போடுவது போல, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுது, அநேக நாள் கழித்து அதன் பலனை காண்பாய். ஹல்லேலூயா. அநேக நாள் கழித்து அதன் பலனை. நம்ம இன்னொருத்தங்களுக்கு பிரயோஜனமாய் மாறும்போது நம்ம தலைமுறைக்கு வேற யாரையோ பிரயோஜனமா மாத்துவார். இதுதான் தேவனுடைய கணக்கு. தேவனுடைய கணக்கு நான் யாருக்கு, நம்ம கணக்கு என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு உதவுனேன், அவங்க எனக்கு உதவணும், அல்லது அவங்க எனக்கு உதவுனாங்க, நான் உங்களுக்கு. இது நம்ம கணக்கு. ஆண்டவருடைய கணக்கு அப்படி கிடையாது. ஆண்டவருடைய கணக்கு என்ன தெரியுமா? அவங்க உதவாம போனாலும் இன்னொரு ஆளை கொண்டு கர்த்தர் அதை செய்வார். இதுதான் ஆண்டவருடைய, அதான் உன் ஆகாரத்தை தண்ணீரில் போடு, அநேக நாள் கழித்து அதன் பலனை காண்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபிப்போம், இருந்தாலும் உங்களுக்கு சில காரியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் சொல்லப்படுகிற வார்த்தைகளை வைத்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை ஜெபத்தில் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கணும். அதாவது அந்த பர்டிகுலராக சில காரியம், அதை நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எழுதி வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. அதே போல் உங்களுக்கு இந்த 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 சிஸ்டர்கிட்ட சொல்லி, அல்லது இந்த பிரதர்கிட்ட, பிரதர்ஸுக்கு பிரதர்ஸ், சிஸ்டர்ஸுக்கு சிஸ்டர்ஸ், அதையும் மாற்றி முதலாளி குழப்பக்கூடாது. ஆமாம், ஒரு ரெண்டு பேர் ஒரு ப்ரேயர் பார்ட்னர்ஸ் மாதிரி இருந்து இவங்கள்ட்ட சொல்லி ஜோமன் ஏவுனா அவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணி ப்ரேயருக்காக. ஸோ நீங்கள் அப்படி கூட நீங்கள் ஜோம் பண்ணலாம் இந்த காரியத்துக்காக. நீங்கள் பர்சனல் ப்ரேயர் பெஸ்ட்டு, ஓகே.
ஸோ நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆமே, இந்த காரியத்தில் நான் ஜெயம் எடுக்க போகிறேன். உங்கள் ஜெப விண்ணப்பத்தெல்லாம் உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஜெபம் பண்ணணும். சிலர் எழுதி வச்சு லெட்டர் போடுற மாதிரி ஆண்டவரே சைன் போட்டே பார்த்துக்கோங்க. ஆமாம், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி அதுக்கு மேலே எழுதுங்க, இந்த காரியத்தில் நான் ஜெயம் எடுக்க போகிறேன். ஏசாயா 59:19 மேலே எழுதிருங்க. ஆவியானவர் கொடியேற்றுவார். ஏசாயா 59:19, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு புது பாடலை சேர்ந்து பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.